வெல்கம் பேக் டு आवर சேனல் குக்கிங் தெரி தமிழ் திஸ் இஸ் முகிலா இனி பிடிக்கன் குக்க யாராயினும் சமைக்கலாம் அனைவருக்கும் எனது இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் பண்டிகையோட சிறப்பு என்னன்னா நாடு மதங்கள் எல்லாத்தையும் மறந்து நம்ம தமிழர்கள் அப்படிங்கற உணர்வோட இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரிசி சைவ பகுதியில் இன்னைக்கு நான் செய்ய போற ரெசிபி பொங்கல் கூட்டுக்கறி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க தை மாதம் அறுவடையாகிற காய்கறி புது அரிசி இதெல்லாம் வச்சு இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுறதுனால இந்த பொங்கல் திருநாள அறுவடை திருநாள் கூட சொல்வாங்க பொங்கல் காய்கறி கூட்டு செய்ய தேவையான பொருட்கள் பரங்கிக்காய் அவரைக்காய் பீன்ஸ் கேரட் சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வாழைக்காய் தக்காளி சின்ன வெங்காயம் சேப்பங்கிழங்கு பிடி கருணைக்கிழங்கு பச்சை மிளகாய் கொத்தமல்லி உப்பு பொங்கல் கூட்டுக்கறி செய்யறதுக்கு ஒரு பொடி அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் சோம்பு பத்து காய்ந்த மிளகாய் இந்த எல்லா பொருளையும் நல்லா வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பேன் ஹீட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் மிளகாய் வறுத்துக்கலாம் சோம்பு சேர்த்து வறுத்துக்கலாம் மிளகாய் லைட்டாக வறுபட்டோம்னா சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வறுபட்டுருச்சு இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பச்சரிசியை போட்டு வறுத்துக்கலாம் பச்சரிசி நல்லா வறுபட்டு வந்துச்சு இதையும் மாற்றிக்கலாம் இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பொலி அரைச்சி எடுத்துட்டாச்சு கடாய் ஹீட் ஆயிடுச்சு தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஆயில் ஹீட் ஆயிடுச்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் வதங்கி வந்துச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காயும் சேர்த்துக்கலாம் எல்லா காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் மொத்த பொங்கல் கூட்டுக்கறிக்கு 21 காய் யூஸ் பண்ணுவாங்க என்கிட்ட அவ்வளோ காய் கிடைக்கல இந்த எல்லா காயும் 3 மினிட்ஸ் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க இந்த பொங்கல் கூட்டுக்கறி பொதுவாக சூரியனுக்கு படைக்கிறதுனால உப்பு போடாமல் செய்வாங்க படைச்சி முடிச்சுட்டு உப்பு சேர்த்துப்பாங்க இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த காய்கறி கூட்டு மண் சட்டியில் செய்யும் போது இன்னும் டேஸ்டாக இருக்கும் மண் சட்டி யூஸ் பண்ணி தான் செய்வாங்க எல்லா காயும் எண்ணெயில் வதங்கி நல்லா செமையாக வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்ட பொடி சேர்த்துக்கலாம் 2 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டுக்கோங்க முக்கால்வாசி எல்லா காயுமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் காயெல்லாம் நல்லா 5 மினிட்ஸ் வேகட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்
காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. காய் வேக வைக்க மீடியம் फ्लेம் இல்லனா லோ फ्लेம்ல யூஸ் பண்ணிக்கங்க. ஹை फ्लेம்ல வச்சிராதீங்க. காய் நல்லா அடி பிடிச்சிரும். கூட்டு மாதிரி இல்லாம கொஞ்சம் குழம்பு மாதிரி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திக்கோங்க. லாஸ்ட் கொத்தமல்லி சேர்த்து கலக்கலாம். பொங்கல் கறி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அரசவையின் அடுத்த சுவையோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். until then bye from Mugila. This is cooking theory தமிழ். உண்ணும் உணவு உயிரின் உணர்வு. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.